வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தெய்வத்தான் ஆகாதனினும் முயற்சி தன்மை வருத்த கொளிதரும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய மருந்தியல் இன்ஃபர்மேஷனில் நாம் டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஃபார்மசி ஃபீல்டில் இன்றைக்கி ஒரு 5 இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் இருக்குது. ஸோ அதாவது அப்கமிங் செஷனில் என்னென்ன ஈவெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், இருந்தாலும் ஒரு அப்டேஷன் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து இப்போ எக்ஸாமினேஷன் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் நம்ம அந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்டேட் வந்துன்னா, நேஷ்னல் லெவல் எக்ஸாமினேஷன்லேருந்து நம்ம சொல்லுவோம், முதல்ல கிராஜுவேட் ஃபார்மசி ஆப்டிடியூட் டெஸ்ட், அந்த ஹால் டிக்கெட், ஓகேவா? ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, த நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி என்டிஏ இருக்காங்க இல்லையா, தே வில் கண்டக்ட் ஜிபேட் 2023 எக்ஸாம் ஆர் த கிராஜுவேட் ஃபார்மசி ஆப்டிடியூட் டெஸ்ட், ஓகேவா, ஃபார் அட்மிஷன் டு எம் ஃபார்ம் ஆர் ஈக்குவலண்ட் கோர்சஸ். இது நமக்கு தெரியும் எல்லாருக்குமே, எம் ஃபார்ம் மற்றும் எம்எஸ் ஃபார்மாவுக்கு நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சியிலிருந்து எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. ஸ்கோர்ஸ் ஆஃப் ஜிபேட் ஆர் அக்செப்டட் பை 800 பார்ட்டிசிபேட்டிங் இன்ஸ்டிடியூட்ஸ் அண்ட் ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் அப்ரூவ்ட் இன்ஸ்டியூஷன்ஸ் அண்ட் யூனிவர்சிட்டி. ஸோ இந்த ஜிபேட் ஸ்கோர் வந்து ஏஐசிடி அப்ரூவ்ட் இன்ஸ்டியூஷனில் வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஸ்டைஃபன் கொடுப்பாங்க. ஸோ இதுக்கு நம்ம சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து இப்போ ஜிபேட் 2023 எக்ஸாமினேஷனுக்கு அட்மிட் கார்டு வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஜிபேட் டாட் என்டிஏ டாட் என்ஐசி டாட் இன் 2023 அப்படின்னு சொல்லி போகும்போது அதில் வந்து நமக்கு 4 ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா, ஜிபேட் சிலபஸ் கொடுத்துருப்பாங்க, ஜிபேட் டாட் என்டிஏ டாட் என்ஐசி டாட் இன் 2023 சிலபஸ். செகண்ட் ஆப்ஷனில் வந்து ஜிபேட் டாட் என்டிஏ டாட் என்ஐசி டாட் இன் 2023 எக்ஸாம் டேட்டு. தேர்டில் ஜிபேட் டாட் என்டிஏ டாட் என்ஐசி டாட் இன் 2023 ரிஜிஸ்ட்ரேஷன் டேட். அது நம்ம ஆல்ரெடி முடிச்சிட்டோம் அந்த ப்ராசஸ் எல்லாமே. லாஸ்ட்டில் வந்து அட்மிட் கார்டு டவுன்லோட் இருக்கு இல்லையா, அதில் போயிட்டு நம்ம ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம், ஓகே? இது ஃபஸ்ட் அப்டேட், ஓகேவா? செகண்ட் அப்டேட்டும் ஒரு இம்பார்ட்டண்ட் நேஷ்னல் லெவல் எக்ஸாமினேஷனுக்குரிய அப்டேட்டு தான். ஸோ நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபார்மசூட்டிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அதனுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் டேட்ஸ் நமக்கு ஏற்கனவே கொடுத்துருந்தாங்க. அதில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய டேட்ஸ் இருக்குது இல்லையா, இதில் வந்து April 17 அதெல்லாம் முடிஞ்சிட்டு தள்ளடி, அவைலபிலிட்டி ஆஃப் நைப்பர் ஜெய் அப்ளிகேஷன் ஃபார்ம் May 16, 2023 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இன்றைக்கு டேட் என்ன, May 14, 2023, இன்னும் 2 டேஸ் தான் இருக்குது. எதுக்குன்னா, லாஸ்ட் டேட் டு சப்மிட் த அப்ளிகேஷன் ஃபார்ம். நம்ம யாராவது நைப்பர் ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் 2023 எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணுறதுக்கு இன்னும் 2 டேஸ் தான் இருக்குது அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறோம். அடுத்து, இந்த நைப்பர் எக்ஸாமினேஷனை பொறுத்த மட்டில், நைப்பர் ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனை பொறுத்த மட்டில் இதுதான் அப்டேட், ஓகேவா? இன்னும் 2 டேஸ்க்குள்ளே நாம் என்ன பண்ணலாம், நைப்பர் ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்குரிய அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணிடணும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், ஓகே? செகண்ட் அப்டேட். அடுத்து நம்மளோட தேர்ட் அப்டேட் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். இது நம்மளோட தேர்ட் அப்டேட், ஓகேவா? ஸோ அதாவது என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஒரு ப்ரீவியஸ் வீடியோவில், அதில் வந்து ஃபஸ்ட் செமஸ்டர் பி ஃபார்மசி டிகிரி கோர்ஸ் யூனிவர்சிட்டி ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அஃபிலேட்டட் காலேஜஸில் September 2022 செஷன், அதில் March 2023 தியரி எக்ஸாமினேஷனும், அதுக்கப்புறமா ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் 15th May 2023. ஸோ இன்னைக்கு டேட் வந்து 14th, நாளைக்கு வந்து 15th. நாளைக்கு நம்மளுடைய பி ஃபார்மசி ஃபஸ்ட் செமஸ்டர் யூனிவர்சிட்டி ப்ராக்டிக்கல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது, ஓகேவா? ஸோ 22nd வந்து 4th செமஸ்டர், 29th வந்து என்னென்னா 3rd செமஸ்டர், 2nd செமஸ்டர் எக்ஸாமினேஷன் 5th June ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ நம்ம சொல்கிற அப்டேட் என்ன அப்படின்னா, நாளைக்கு பி ஃபார்மசி ஃபஸ்ட் செமஸ்டர் ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறோம். இது வந்து நெக்ஸ்ட் அப்டேட், ஓகே? அடுத்து நம்ம இப்போ பார்க்கக்கூடியது ஃபார்ம் டி 4th இயருடைய எக்ஸாமினேஷன் டேட்ஸ். இதுவும் நம்ம ஏற்கனவே வீடியோவில் வந்து நேற்று சொல்லியிருந்தோம், அதில் வந்து 16th நமக்கு வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது, இன்னும் 2 டேஸ் வந்து டைம் இருக்குது. 16th May 2023 ஃபார்ம் டி 4th இயர், டாக்டர் ஆஃப் ஃபார்மசி 4th இயர், தி தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அஃபிலேஷன் காலேஜஸில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எக்ஸாமினேஷன், அந்த படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு 4th அப்டேட்டாக நம்ம இன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம், ஓகேவா? தேர்ட் அப்டேட் என்ன அப்படின்னா, பிஃபார்ம் ஃபஸ்ட் செமஸ்டர் ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன், 4th அப்டேட்
ஃபார்ம் டி ஃபோர்த் இயர் எக்ஸாமினேஷன், ஃபோர்த் இயர் அண்ட் ஆல்சோ ஃபார்ம் டி போஸ்ட் பேக்லரிட்ஸ், அதாவது ஃபார்மகோ தெரப்பியூட்டிக்ஸ் ஒன் அண்ட் டூ இருக்காங்களே அவங்களுக்கும் சேர்த்து தான் அந்த எக்ஸாமினேஷன். ஸோ இது வந்து ஃபோர்த் அப்டேட், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் அப்டேட் வந்து ஜிபேட் 2023 அட்மிட் கார்டு டவுன்லோட், செகண்ட் அப்டேட் நைப்பர் அப்ளிகேஷன் ஃபார்ம் சென்டிங், தேர்ட் அப்டேட் பி ஃபார்மசி செமஸ்டர் ஒன் டிகிரி கோர்ஸ் ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன், ஃபோர்த் அப்டேட் டாக்டர் ஆஃப் ஃபார்மசி ஃபோர்த் இயர் அண்ட் ஆல்சோ ஃபார்ம் டி போஸ்ட் பேக்லரேட் எக்ஸாமினேஷன் ப்ராக்டிக்கல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுதான் நம்ம ஃபார்மசி ஃபீல்டில் இன்றைக்கி டேட்டில் நாம் சொல்ல வரக்கூடிய அப்டேட்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு எக்ஸாமினேஷனுக்கு நாம் ரிசல்ட்ஸ்க்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருப்போம். அந்த கீ ஏரியாஸ் இல்லை அதனுடைய பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்ஸ் இதை பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது, தேவைப்படுறவங்க போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத நம்ம நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், பெஸ்ட் விஷஸ் ஃபார் யுவர் பிரைட்ஃபுல் ஃப்யூச்சர், சக்ஸஸ்ஃபுல் ஃபார்மசி ப்ரொஃபஷன் அண்ட் ஹெல்த்தி கேரியர். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தேங்க்யூ வெரி மச்.